தண்ணி கிடையாது, போர் தண்ணி தான். அதுவும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். அதுவும் மொத்தமாக நாலு பைப்பு போட்டிருக்காங்க அந்த வரிசையில். அதுலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து டூ வீலரில் தான் பிடிச்சிட்டு போகிறோம். நாங்கள் காலேஜ் பஸ்ஸெல்லாம் நாங்கள் வெளியே போகிறது ஏழு மணிக்கு எங்களுக்கு பஸ் இருக்குது. நாங்கள் தண்ணி வந்து அஞ்சரைக்கு வருது. நாங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு கிளம்புங்கிறது ஒரு சாத்தியம் இல்லை. நாங்கள் அங்கே திண்டுக்கல் தொடரில் காலேஜ் போகணும். இதனால் ஒரு சில நாள் தான் எங்களுக்கு வேலை கட்டுறது, காலேஜ் போகிற டைம் கட்டாது. சில பேர் ஏழு மணிக்கெலாம் இங்கே பஸ் இங்கே வந்து பஸ் ஏழு மணிக்கு தான், அது வந்து கரூருக்கு போகும்போது 8:30 ஆயிடும். அவங்களோட டைமிங்கும் இந்த டைமிங்கில் தான் இருக்குது. ஆனால் தண்ணி வந்து இதனால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எத்தனை பேர் வந்து அவர் ரூம் இருக்கு அங்கேருந்து வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து தெரு பைப்பும் கிடையாது, மொத்தமாக நாலு பைப்பு போட்டிருக்காங்க. அதில் தான் எல்லாருமே ஒரு ஊரே பிடிச்சிட்ருக்கு. இதுதான் எங்கள் ஊரில் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. எங்கள் ஊரில் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா தண்ணி பிரச்சனை தான். காவேரி ஆறு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் பலமுறை சொல்லியிருந்தோம் காவேரி தண்ணி ஊருக்கு வந்த பாட்டை காணோம். அந்த காவேரி தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, தெருக்கு ஒரு பைப்பை போட்டு ரெகுலராக தண்ணி வரமா இருந்தாலும் எங்களோட பெரிய பிரச்சனை நீங்கள் நிறைய பேர் இப்போ ஸ்கூல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் போகிறாங்க. அது முக்கியமாக எங்கள் ஊரில் வந்து டெக்ஸுக்கு போகிறவங்க நிறைய பேர், அவங்க நான் ஏழு மணிக்கு பஸ் ஏறணும். இந்த தண்ணியை வச்சு எங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, நிறைய பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஊர் தெருக்கு ஒரு பைப்பு, அது ரெகுலராக தண்ணி வர மாதிரி கொஞ்சம் காவேரி தண்ணியோ இல்லை தெரு பைப்போ ஏதோ ஒரு தண்ணி வர மாதிரி பஞ்சாயத்தில் பழைய தலைவராக இருந்தாங்க. எங்களுக்கு பைப்பு வந்து கிழக்க லாஸ்ட்டில் வீடு, அங்கே பைப்பு போட்டு கொடுத்துட்டா நாங்கள் அங்கேயே போட்டுக்கோம், என்னாலையா நடக்க முடியல. தெருக்கிட்ட ஒரு மினி டேங்கு கட்டி மினி டேங்கில் அங்கே போட்ட சொல்லுங்க, நாங்கள் நினச்சிக்கிறோம். காவேரி தண்ணிக்கு எம்எல்ஏ விட்டு அப்ளிகேஷன் நாங்கள் தான் போட்டேன், அவங்க இப்போதைக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம், நீங்கள் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப பஞ்சம், காவேரி தண்ணி பக்கத்தில் வருது, வந்து எடுத்து விட முடியாதுங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், நடக்க முடியாதுல. நாங்கள் எங்கே ஒரு தண்ணி பார்ப்போம், நீங்கள் கேட்டுக்கோ. நாங்களும் மூணு வருஷம் நாலு வருஷம் மனு கொடுத்தோம், அந்த மனுக்கு ஒருத்தரும் வந்து கண்டுக்கல. நாங்கள் சும்மா தண்ணி தண்ணி நடக்க மாட்டாதெல்லாம், வீட்டில் தண்ணி இல்லாமல் கிடக்குது, நடக்கிறவங்களை கொண்டு வந்துட்டு அவங்க மோந்து தர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், தண்ணி கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ஜெனரேட்டர் வச்சுனாச்சும் வாங்கி தின்னுறோம். தண்ணி கஷ்டம் தாங்க எங்களுக்கு அதிகம். முதல்ல எங்களுக்கு அதை தயார் பண்ணால் தான் நாங்கள் ஓட்டு போவோம். ஓட்டு போட வாருங்க, நான் இதுக்கு வரேங்க. நாங்கள் ஓட்டுலாம் போட மாட்டோம், தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஊர் வீட்டுக்கு வந்து கேட்டால் நாங்கள் கட்டுப்பட்டாப்பே இருப்போம். தண்ணி யாரும் ஓட்டு போட வரமாட்டோம். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம்,